வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 18/6/2022 சுபக்கிரத வருடம் ஆணி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6 மணி. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 8:31 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:15 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை மரண யோகம், பின்பு காலை 7:39 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம். மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மென்மையான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் உண்டாகும். அலைச்சல்களினால் லாபமான நிலை கிடைக்கும். எண்ணங்களின் போக்கிலும் மாற்றங்கள் உருவாகும், அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி அனுகூலம் ஏற்படும். பரணி மென்மையான நாள். ரோஹிணி கிருத்திகை அனுகூலங்கள் உருவாகும். ரிஷபராசி நேயர்களே, மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படுவதன் மூலம் லாபமான நிலை கிடைக்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கப்பெற்று கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகையை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரோஹிணி ஆர்வம் அதிகமாகும். மிருக சுரேஷம் திறமைகள் கூடும். மிதுன ராசி நேயர்களை, வியாபாரத்தில் யோசித்து செயல்படவும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும். திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும். புனர்பூசம் பலமான நாள். கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் லாபமான நிலை கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேகநலம் சீராகி முன்னேற்றம் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகளும் கிடைக்கும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் வளமான நாள். பூசம் சிந்தனைகள் மேலோங்கும். ஆயில்யம் உதவிகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் கூடும். பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். மற்றவர்களிடம் நிதானமாக செயல்படவும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை உண்டாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகம் கடமைகள் கூடும். பூரம் நிதானமாக செயல்படவும். உத்திரம் ஆதரவுகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சேமிப்புகள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். ஹஸ்தம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சித்திரை திருமைகள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். புதுவிதமான சிந்தனைகள் மேலோங்கும். வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரைய உதவிகள் கிடைக்கும். சுவாதி தேக்கநிலை நீங்கும். சாகம் நிம்மதியான நாள். விருச்சிகராசி நேயர்களே,
மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து அலைச்சல்கள் அதிகமாகும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அனுஷம் வளமான நாள். கேட்டை அலைச்சல்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை கிடைக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் லாபமான நிலை உண்டாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பேச்சு திறமையால் வளமான நிலை கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். ஆர்வம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் மகிழ்ச்சியான நாள். பூராடம் நட்புகள் கிடைக்கும். உத்ராடம் யோசித்து செயல்படவும். மகர ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். பேச்சு திறமையால் வளமான நிலை கிடைக்கும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். லாபங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்புகள் கிடைக்கும். திருவோணம் நெருக்கம் அதிகமாகும். அவிட்டம் ஆசைகள் பூர்த்தியாகும். கும்பராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்கள் கூடும். சாதகமான சூழ்நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகி முன்னேற்றம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் ஒற்றுமைகள் கூடும். சதயம் மேன்மைகள் உண்டாகும். புரட்டாதி நெருக்கம் அதிகமாகும். மீனராசி நேயர்களே, பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் லாபமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி சேமிப்புகள் கூடும். உத்திரட்டாதி லாபங்கள் கிடைக்கும். ரேவதி மகிழ்ச்சிகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.